பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். இந்தியாகிலிட்ஸ் ரிவ்யூ பெட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சமுத்திரகனி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் இந்த மாதிரி பல பேர் நடித்து வெளிவந்திருக்கும் டான் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ் டான் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம சொல்லும்போதே அந்த டைட்டிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில், ஆனால் உள்ளே வந்து ஜாலியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்கே வந்து பல ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி இன்டர்வியூஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ டான் அப்படிங்கிற அந்த படம் வந்து எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் தான் யார் அப்படிங்கிறத ஒருத்தன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பை ஜெயிச்சான்னா அவன் எல்லாருமே டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இந்த கதைக்களம். யூஸ்வலாகவே வந்து நம்ம முன்னாடி நிறைய நேரங்களில் நிறைய ரிவ்யூஸில் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். அதாவது இது வரைக்கும் நிறைய கதைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஒரே மாதிரி இருக்க கதையை வந்து நம்ம எப்படி வித்தியாசமாக சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து எல்லா இயக்குநர்களுடைய சவாலும். இந்த படமும் இது வரைக்கும் நம்ம பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணி சிரித்து கொண்டாடின காலேஜ் கதைகளாக இருக்கட்டும் சரி, ஸ்கூல் கதைகளாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலி சென்டிமெண்ட், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கப்பட்ட கதையை சிபி சக்கரவர்த்தி எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம தனியாக எடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே சங்கர் சார் வந்து அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா வந்து செட் பண்ணார். அவருடைய கதையை வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப ஜனரஞ்சகமாகவும் எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான விஷயங்களை வந்து அவருடைய தொடர்ந்து எல்லா படங்களும் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், அவர் தொடர்ந்து அவருடைய லெகசியை கேரி பண்ணவர் தான் அட்லி. ஸோ அட்லியுடைய ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு சிபி சக்கரவர்த்தி. அவர்கிட்டையும் வந்து இவங்களுடைய ட்ரீட்மெண்ட், அதாவது இவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், அதே மாதிரி இவங்க ஒரு கதையை வந்து எப்படி எல்லா ஆடியன்ஸுக்கும் கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸில் கொண்டு போய் கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக கற்றுக்கிட்டு ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட்டாக அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து இப்போ டானோ கொடுத்துருக்காரு. இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் எல்லா ஆடியன்ஸுக்குமான எல்லா விஷயங்களும் இருக்குது. இந்த படத்தை இன்னொரு விஷயத்துக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுவேங்க, அதாவது சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட், அதாவது இன்னைக்கு அவர் இருக்கிற அந்த இடம் அப்படிங்கிறது வந்து சாதாரண இடம் கிடையாது. அவரை நம்பி எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் இன்னைக்கு படம், அதாவது அவருக்கு காசு முதலீடு பண்ணி அவருக்கு படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு டெபியூட்டன்ட் ஃபிலிம் மேக்கரை கூப்பிட்டு வச்சு அவர் படம் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அந்த கதை மேலேயும் அந்த ஒரு ஐடியா மேலேயும் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையும் ஒரு கன்விக்ஷன் அவர் வச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்சியரான அந்த ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த சக்ஸஸ் வந்து இன்னைக்கு பே ஆஃப் ஆகியிருக்கு. இந்த படம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வைஸும் சரி, கதை சொல்கிற விதமும் சரி, ஹார்ட்லி டல் மூமெண்ட்ஸ் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப மண்டையை சொல்கிற மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற சொல்கிற மாதிரியான படமும் கிடையாது. உள்ளே போனீங்கன்னா பயங்கரமாக என்டர்டெயின் ஆகி வெளியே வரும்போது ஒரு டேக்அவேயோடு நம்ம வெளியே வரும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமும் பண்ணணும், அது இந்த படம் கரெக்டாக பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துடைய சிபி சக்கரவர்த்திக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ராக்கிங்கான ஒரு டெபுவாக அது இருக்கோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்திருக்க கேஸ்ட் பற்றி நம்ம ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொல்லணும். சமுத்திரகணி சார் இது வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் இமோஷனல் ரோலில் எப்படி பிச்சு உதருவார் அப்படிங்கிறது பல நேரங்களில் பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படம் இன்னொரு பெஞ்ச் மார்க். அவருக்கு ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஈஸிலி ஒன் ஆஃப் தி கரியர் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு இதை நம்ம எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி அப்பாவாக வாழ்ந்து நின்றுட்டு போயிட்டாருங்க. அதாவது இந்த கேரக்டர் வந்து என்ன தான் கடைசியில் பண்ணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு பேக்கிங் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லான ரைட்டிங், அந்த ஈக்குவலி அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்க விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா சார் அவர் இன்றைக்கி தேட்டரில் வந்தாலே அவருக்கு கைத்தட்டக்கூடிய தனி ஆடியன்ஸையும் இன்றைக்கி அவர் சம்பாதிச்சிட்டார். அவர் ரொம்ப சர்ப்ரைஸிங்கான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோல் அகைன் வந்து அவர் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிரியங்கா மோகன் இந்த படத்தில் வந்து, அதாவது யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து ஹீரோயினுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது இந்த படத்தில் ரொம்ப ரீசனபிளான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் வராங்க, அதே மாதிரி சிவாங்கியாக இருக்கட்டும் சரி, ஆர்ஜே விஜய், பாலசரவணன், அவங்களால முடிஞ்ச ஒன்லைனர்ஸ் கவுண்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஈக்குவலி எல்லாருக்கும் எல்லாரும் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு உண்டான காரணம் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அனிருத், அதாவது இந்த படம்னு கிடையாது, இனிமேல் அவர் பண்ண போகிற எந்த படத்தை பற்றி பேசினாலும் அவருடைய பேர் அந்த அவருடைய ஒர்க் பற்றி வந்து நம்ம மென்ஷன் பண்ணாமல் போகவே முடியாது, கடந்து கண்டிப்பாக போக முடியாது. இந்த படம் ஒரு ட்ராக்கில் போகுதுன்னா அவர் அந்த படத்தை கை பிடிச்சி தூக்கிட்டு போகிற இன்னொரு ட்ராக் வந்து, அது நம்ம வந்து நிறைய ரிவ்யூஸில் சொல்லிட்டோம், இன்னும் சொல்ல தான் போகிறோம். அணியுடைய அனதர் மான்ஸ்டர் ஆஃப் அ ஒர்க் இந்த படத்தில். அண்ட் அதே மாதிரி எடிட்டர், இந்த படத்துக்கு வந்து எடிட்டரை கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல, இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்க ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு சுவாரஸ்யமாக சொல்லணும் அப்படிங்கிறத டிரெக்டர் கூட கரெக்டாக பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மூடுக்குள்ளே
ஒர்க் பண்ணியிருக்க எடிட்டர் நாகூரன் அவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸோடைய ஃபோரமில் ஒரு லான்ச்சிங் பேடாக இது அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் படம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அட்லி அண்ட் சங்கர் சாருடைய படத்துடைய ட்ரீட்மெண்ட் நான் பல தடவை சொல்லிட்டேன். அந்த மாதிரி விஷுவல்ஸாக இருக்கட்டும் சரி, காமெடி பிளாக்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸு, எஸ்பெஷலி வந்து இந்த படம் வந்து இந்த படத்துடைய மெயின் யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் சரி நானும் சரி இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் டேஸையும் சரி நம்மளுடைய காலேஜ் டேஸில் நம்ம பண்ண குட்டி குட்டி சேட்டைகள் குறும்புகள் அண்ட் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம வாழ்ந்த லைஃபை வந்து நமக்கு டக்குன்னு அது ரீவிசிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு கல்ச்சரல் போஷன் வருது இந்த படத்தில், அது கண்டிப்பாக தியேட்டரில் பிளாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். எஸ்ஜே சூர்யா சாரை ஃபேஸ் ஆஃப் பண்ணி அவர்கிட்ட பண்ணுற அந்த சேட்டைகளாக இருக்கட்டும் சரி, சமுத்திரக்கணி சார்கிட்ட வந்து பேசி நடிக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்கட்டும் சரி, நிறைய இடங்களில் எஸ்கேக்கி ஒரு ஆக்டராக அந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பை கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் இதில் புல் ஆஃப் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகாமல் போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்ல ஒரு ஃபிலிமில் வந்து நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக பாதர் பண்ணாது. பட் இருந்தாலும் ஷாரி கேரக்டர் அண்ட் ராஜு கேரக்டர் இவங்க ரெண்டு பேர் கேரக்டருக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஷைன் ஆகுறாங்க, இவங்களுக்கும் அந்த படத்தில் நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அங்கங்கே வந்துட்டு போய் அவங்க வந்து யூஸ்வலாகவே ஒரு வில்லன் கேங்னு ஒன்று இருக்கும்ல ஒரு காலேஜில், அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரியே ஒரு குரூப்பாக தான் அவங்களும் வராங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து திருந்துற மாதிரி கூட ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து நமக்கு வந்து பிக் பண்ணி சொல்லாமே தவிர்த்து மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு இமோஷனல் ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோட் கூட கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆகும். அதை ரொம்ப நம்பி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. உங்களுடைய பெற்றவங்களை பார்த்துக்கோங்க, அவங்கள கை விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடைசியில் சொல்லிட்டு போகுது. ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர் என்ன சொல்ல வராரோ அதை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து நமக்கு வந்து ஸ்டம்பிள் ஆகாமல் கரெக்டாக டெலிவர் பண்ணிவிட்டு அவருடைய அந்த ஷோவை முடிச்சுட்டு போகிறாரு. இமோஷனலி நிறைய இடங்களில் மூவ் பண்ண போய்க்கும். ரைட்டிங்க்கு நம்ம ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுத்து தான் ஆகணும். நிறைய இடங்களில் நிறைய டயலாக்ஸ் நிறையா சீன்ஸாகவே வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய சூப்பரான சீன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எக்ஸாம் பண்ண வச்ச ப்ரொஃபஸர்ஸ் தாண்டி ப்ரொஃபஸர்ஸையே வந்து ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் ஹால் கூட்டு வந்து அவங்கள எக்ஸாம் எழுதி வைக்கிறது எல்லாமே டிசர்வ்ஸ் அ ஸ்பெஷல் மென்ஷன்ங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான புது புது ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லப்பட்ட கதைகளை எவ்வளோ யூனிக்காக காட்ட முடியுமோ அதை எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணி அழகாக காமிச்சதுக்கே கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ஹாந்தி ஹோல் இந்த படத்தில் எல்லாருமே டான் தாங்க. ஹார்ட்லி டல் மூமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அதுவுமே வந்து நமக்கு பெருசாக வந்து கண்ணை மறைக்காது. கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிளான ரைடு. சிவகார்த்திகேயனுக்கு மறுபடியும் டாக்டருக்கு அப்புறம் டான் அப்படிங்கிற அந்த டி வரிசையில் ஒரு சக்ஸஸ். நீங்கள் டான் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப்.